அவளோட வெயிட் தாங்க முடியாம பாவம் நம்ம ஹீரோ கீழே விழுந்து கிடக்குறான். இது ஹீரோ தான் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. இப்ப பக்கத்துல வந்துட்டு, டேய் மவனே, நீதான்டா எனக்கு நல்லா தெரியும்டா, என்ன நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு வருவேன், தேவையில்லாம ஏதாவது பிளான் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்த, அவ்வளவுதான், நான் உன்ட்ட பேசவே மாட்டேன், ஒழுங்கா வீட்டுக்கு போடடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பான். இவ உடனே ஐயோ அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு வேகமா குடுகுடுன்னு ஓடுறான். இவ பின்னாடி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இங்க நம்ம ஹீரோவையும் நர்ஸையும் காட்டுறாங்க, எப்படி தெரியுது. நம்ம ஹீரோயினை பார்த்ததே செம்ம டென்ஷன் ஆகுது. ஐயோ உள்ளுக்கு தானே ஹரிஷ் இருக்கான், போச்சு கண்டுபிடிக்க போறான்னு சொல்லிட்டு, ஹே இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க, அது என்னோட ஃபேஸ் மாஸ்க், அது கூட எப்ப பாரு ஃபேஸ் மாஸ்க் ஷீட் வச்சிருந்தா அதை எடுத்து நீனே யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம கத்த ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு டென்ஷன் ஆகுது. இப்ப ஏனி கத்துற, உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா, எத்தனை டைம் நான் சொல்லாம வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. இவளுக்கு பதட்டம் ஆகுது. சரி சரி ஓகே, எனக்கு எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்ணாங்க, நான் வெளியில போகணும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தனதுல நம்ம ஹீரோயினை எடுத்துட்டு போய் வெளியே விட்டுருவா. உடனே என்னதானே உனக்கு பிரச்சனை, ஏய் எனக்கு தெரியாம உள்ள யாராவது ஆளு வச்சிருக்கியா, பேர் எதுவும் இருக்கா, செட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாத்துட்டு இருப்பான். ஐயோ நீ போ, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர தரணி ஹீரோயின வெளியில அமிச்சுட்டு வேகமா ரூம்குள்ள வந்துட்டு ஹரிஷ் கிட்ட சொல்றா, ஹே அவளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்களாடா, அதனாலதான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்றா, அது உண்மையா போயேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவா. உடனே டென்ஷன் ஆன நம்ம ஹரிஷ், என்ன ஃபாலோ பண்றாங்களா, யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹீரோயின் பாக்க போவா. ஹீரோயின் பின்னாடி யாரோ மாஸ்க் போட்டுட்டு கேப் போட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. எவ அவன் எங்க அம்மா பின்னாடி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய செங்கல் எடுப்பான். ஐயோ வேணாம் போலீஸ் கேஸ் ஆயிடும் சொல்லிட்டு அப்புறம் அதை வச்சுட்டு சின்ன கல் எடுத்துட்டு அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்புவான். இப்ப ரெண்டு பேருமே காண போயிருப்பாங்க. ஐயோ பூச்சி காணோம், எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு பதட்டப்பட ஆரம்பிப்பான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சாணி அப்படியே கேத்தா சிரிச்சுக்கிட்டே வந்து நிப்பா. இப்ப அந்த கேப் போட்ட பையன் வேற யாரும் இல்ல, அது நம்ம அக்ஷய் தான். ஆக்சுவலா இது இவங்க ரெண்டு பேரு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்பவோ கண்டுபிடிச்சிருப்பா. சோ இவ பண்ண பிளான் தான் இந்த பிளான். உடனே ஒழுங்கா வீட்டுக்கு வர, எதுக்கு நீ என்ன பார்த்து பயந்து பயந்து ஓடுற, இதுவும் தெரியாம கோபப்பட்டுட்டு அம்மா
பண்றாங்க, அதுவும் நானும் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹரிஷ் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவன் வழக்கம் போல டைரி எழுத ஆரம்பிச்சிடறான். டைரியை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல நம்ம நர்ஸ் தான் காட்டுறாங்க, அவளோட வீட்டை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஃபுல்லா ஹரிஷ் சுத்தி சுத்தி இருப்பான், அவனோட சவுண்ட் மட்டுமே கேட்கும். இப்ப யாரும் இல்லாம சைலண்டா இருக்கிறத பார்த்துட்டு இந்த வீடு எனக்கு அமைதியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹரிஷ் என்ன பண்ணிருப்பான், ஒவ்வொரு பாக்ஸ்லயும் அவ சாப்பிடுற திங்ஸ் எல்லாத்துலயுமே இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உனக்காக சூப் செஞ்சு வச்சிருக்கேன், வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கேன், இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, டைமுக்கு இது இது சாப்பிடு, இந்த டேப்லெட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயட் சாட் மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். அதை பார்த்துட்டு அவ ஃபீல் பண்ணிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. அடுத்த சைன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா, அவ காலேஜ்ல டிராமா காம்படிஷன் இருக்கான், சோ அதனால நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாளே டிராமா ரிகர்சலுக்கு போய் ஜாயின் பண்றாங்க. அங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோ உட்காந்துருப்பான். இப்ப மெதுவா திருட்டுத்தனமா அந்த மீட்டிங்குள்ள மெதுவா நகந்து நகந்து உள்ளக்கு வந்துடுறா. இப்ப நம்ம ஹீரோவை நீ ஏன் ஜாயின் பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஒரு மெமரிஸ கிரியேட் பண்ணணும்ட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இதை கேட்டுட்டு சானியா, அதெல்லாம் நான் தான் சொன்னேன் என்ன பத்தி தான் சொல்றான், அவன் ஏன் ஆளுதான், ஏன் லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிட்டு இருப்பா. பக்கத்துல இருக்க அந்த குண்டு பொண்ணு கியூட்டா சிரிச்சிட்டு இருப்பா. இதை அவன் பாத்துட்டு ஐயோ மானத வாங்குறாளே அப்படின்னு அவனும் அழகா சிரிச்சிட்டு இருப்பான். அப்படி இவங்க ரெண்டு பேருமே செலக்ட் ஆயிடுறாங்க, டிராமா குரூப்ல ஜாயின் பண்றாங்க. இந்த இடத்துக்கு கரெக்டா அப்ப சீனியர் பையன் வரான், நானும் டிராமால ஜாயின் பண்ண போறேன்னு சொல்றான். தேங்க் காட் கரெக்டா அவனால முடியாது, ஏன்னா டிராமா ஃபுல்லா இப்பதான் கம்ப்ளீட் பண்ணேன், சோ ஆள் எல்லாமே எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவனும் வேற வழி இல்லாம போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் வெளியில நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த சீனியர் பையன் வந்து பேசுறான், சானியா நீ என்கிட்ட பேசல, சரி ஓகே ஸ்போர்ட்ஸ் டே வருது இல்ல, நானும் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் போட்டி போட போறோம், சோ பிளீஸ் எனக்காக சியர் அப் பண்ண வருவியா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பேஸ்கெட் பால் பிளேயர்ல, சோ அதனால ஸ்போர்ட்ஸ் சப்பமுக்கியோ சீனியர் பையனும் என்ன லிங்க் தெரியல. இவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, என்ன அப்படின்னா இந்த சீனியர் பையன் சானியாவை கரெக்ட் பண்ணணும், அதனால இந்த சப்பமுக்கி அக்ஷய கரெக்ட் பண்ணிடுவா, சோ இதுதான் டீல். அதுக்காக இவனுக்கு நிறைய பணம் கொடுத்துட்டே இருப்பா, ஒழுங்கா அவளை கரெக்ட் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இன்னும் ஒரு மாசம் தானே இருக்கு, ஒரு மாசத்துக்குள்ள நான் அவளை கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சீனியர் சொல்றான். அடுத்த சைட்ல கிரவுண்டுக்கு நம்ம ஹீரோ போறான். அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு என்னமாச்சா ரூமுக்கு போறது போல இங்க வந்துட்டியா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் நானும் ஜாயின் பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்றான். என்ன நீ ஜாயின் பண்ண போறியா, சரி வா எப்படி பிளே பண்றேன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பால் கொடுத்து பேஸ்கெட்ல போட சொல்றாங்க. அவன் கரெக்டா ஒரே இதுல போட்டுறான். இத பாத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் செம்ம ஹாப்பி, டேய் உனக்கு பேஸ்கெட் பால் விளையாட தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சந்தோஷம், பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இத தூரத்துல இருந்து சப்பமுக்கி பாத்துட்டு இவளுக்காக என்னென்னலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எறியறா. இங்க கட் பண்ணா இங்க நர்ஸ் தான் காட்டுறாங்க, அவளுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அவ பேசவே மாட்டா, இவளை விட்டுட்டு போனால அதனால நர்ஸுக்கு ரொம்ப கோவம். என்னதான் பிரச்சனை, ஏன் பேச மாட்டற, உடம்பு எதுவும் முடியலையா அப்படின்னு கேட்டுட்டு அவன் நெத்தியில தொட்டு பாக்குறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இவன் வந்து பையன் சின்ன பையன் அவளுக்கு தெரியாது, சோ இவன் பண்றது எல்லாமே அவளுக்கு ஃபீலிங்ஸ் ஆகுது. உடனே வா ஹாஸ்பிடல் போலாம், டாக்டர் பார்க்க போலாம் அப்படின்னு தர தரன்னு இழுத்துட்டு போயிருவான். இவனோட பாசத்துக்கு அளவே இல்ல. அப்படி இந்த சீன் கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹரிஷ் என்ன பண்றான், ஸ்போர்ட்ஸ் டேல யாரு பார்ட்டிசிபேட் பண்றான்னு சொல்லிட்டு யார் யாரு டீம் மெம்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒன்னு இருக்கும், அதை பார்த்துட்டு ஹே என்ன பிசிக்ஸ் டீம்ல அக்ஷய் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயோட பேரை படிக்கிறா ஹீரோயின். ஆமாமா அக்ஷய் ஜாயின் பண்றான் போல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஹே அப்ப நான் அக்ஷய சேர் பண்ண போகவா, அங்க சீனியர் இருக்கான்னு நீ அனுப்ப மாட்டியா அப்படின்னு நம்ம சாணி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்கால அங்க இருக்கான்ல, போங்க போங்க போய் என்ஜாய் பண்ணுங்க, அவனுக்கு சேர் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் முன்னாடி சந்தோஷமா தான் இருக்கான், ஆனா அவ போனதுக்கு அப்புறம் என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க, நம்ம ஹீரோக்கு சேர் அப் பண்றதுக்காக அக்ஷய் நீ தாண்டா வின்னு அக்ஷய் அக்ஷய்னு கத்திட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வெக்கமாகுது. இதுல கையோட போர்டு வேற எடுத்துட்டு வந்திருக்கா. இவங்க கத்துறது பாத்துட்டு அக்ஷய்க்கு ஒரே வெக்கமா இருக்கு, ஜாலியாவும் இருக்கு, சிரிக்க ஆரம்பிச்சிடறான். உடனே பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களா போர்டு
எடுத்து தலையில வச்சுட்டு அக்ஷய் அக்ஷய் அப்படின்னு, ஐயோ கழுதைக்கு வாக்கப்பட்ட இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, நீ நம்ம தலைவர் டயலாக் ஏத்த மாதிரி யூ கோ மேன் வை மீ அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க, சீர பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அக்ஷய் விளையாட போறான்னு சொல்லிட்டு, அதனால அக்ஷய் 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 நீ தான் வின்னு நான் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சாரிப்பா நான் டிஆர் ஃபேன்லாம் கிடையாது ஏதோ வரத அடிச்சு விடுறேன் ஸோ அப்படி கத்திக்கிட்டே இருப்பான். அவனும் நல்லா தான் பிளே பண்ணிட்டு இருப்பான், பிசிக்ஸ் டீமும் நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸா, சோ ரெண்டு பேருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இடையில இடையில நம்ம சீனியர் ஹீரோ போட்டு செம்மையா வறுத்து எடுக்கிறான், படிக்கிறத விட்டுட்டு இங்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாம வர, உங்க எத்து கட்டுறதுக்கு இதுதான் வேலையா, நாங்களாம் இதுதான் பொழப்பாவே ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீ சும்மா ஒரு நாள் வந்துட்டு நீ வின் ஆயிடுவியா அப்படின்னு கடுப்பேத்துறான். இப்படியே இடையில இடையில அவனே நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறான், கால்ல எல்லாம் வேற அடிபட்டுருது. அப்படி நம்ம ஹீரோ எந்திரிச்சு செம்மையா பிளே பண்ணிட்டு இருக்கான், என்ன சொல்றான், அவளை மடக்கிட்டோன்னு ரொம்ப திமுறல ஆடாத, என்னதான் இப்ப நீங்க பிரசன்ட்ல நல்லா லவ் பண்ணாலும் ஃபியூச்சர் அவளை கட்டிக்க போறது நான் தான், சானியா எனக்கு தான் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாகுது, இவ்வளவு பேசுறியடா நாயே, அதை நேரம் போய் அவள்கிட்ட பேசுறா பண்ணிப்பயலே அப்படின்னு நம்ம ஹீரோ இன்சல்ட் படுத்திடுறான். இதெல்லாம் நடக்கிறது தெரியாம அங்க சானியா செம்மையாதே அக்ஷய் அக்ஷய்னு கத்த ஆரம்பிச்சிடுறா, அப்படியே செம்ம போட்டி நடக்குது. கடைசியில ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல நம்ம ஹீரோ ஜெயிச்சிடறான், அதாவது பிசிக்ஸ் டீம் ஜெயிச்சிருது. அப்படி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோக்கு அடிபட்டு இருக்கு, தெரியும் ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க, நம்ம சானி அவன் நினைச்சு நினைச்சு டைரி எழுதிக்கிட்டே இருக்கான், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், என்ன விஷயம் என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க, நாளைக்கு நம்ம எபிசோட் 11 and 12 பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட அபிஷியல் ஐடி இருக்கு, அங்கேயும் வந்து பேசலாம், இல்ல நம்ம சேனலோட அபிஷியல் ஐடியும் இருக்கு, அங்கேயும் வந்து பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.